நாம் உறக்கத்தில் காணும் ஒவ்வொரு கனவிற்கும் ஒவ்வொரு பலன் உண்டு சிலர் கனவுகள் என்பது நினைவுகளின் கற்பனை வடிவம் தான் எனவும் மனிதர்களின் ஆழ்மனதில் இருக்கும் நினைவுகளே கனவுகளாக வெளிப்படுகின்றன என்றும் கூறுவர் அந்த வகையில் காய்கறிகளை கனவில் கண்டால் என்ன பலன் என்பதை பற்றி விரிவாக இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் காய்கறிகள் வெட்டுவது போல கனவு கண்டால் உங்கள் வெகுநாள் பிரச்சனைகள் தீரப்போகிறது என்று அர்த்தம் காய்கறிகளை மரத்திலோ அல்லது செடியிலோ பறிப்பது போல கனவு கண்டால் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் என்று அர்த்தம் காய்கறிகளை சமைப்பது போல கனவு கண்டால் நாம் நம்பியவர்கள் நம்மை ஏமாற்றப் போகிறார்கள் என்று அர்த்தம் காய்கறிகளை சாப்பிடுவது போல கனவு கண்டால் பொருள் இழப்புக்கள் போகிறது கவனமாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் ஏலக்காயை கனவில் கண்டால் வாழ்க்கையில் முன்னேற்றமான சூழல்கள் ஏற்பட போகிறது என்று அர்த்தம் ஏலக்காய் சாப்பிடுவது போல கனவு கண்டால் நீங்கள் பெரும் செல்வந்தராக போகிறீர்கள் என்று அர்த்தம் திஷ்டி பூசணிக்காய் கனவில் வந்தால் தொழிலில் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது என்று அர்த்தம் மேலும் நோய் நொடிகளும் ஏற்படும் என்று அர்த்தம் மஞ்சள் பூசணிக்காய் கனவில் வந்தால் வாழ்வில் நிறைந்த மகிழ்ச்சி ஏற்படும் என்று அர்த்தம் தர்பூசணியை கனவில் கண்டால் தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும் என்று அர்த்தம் புடலங்காயை கனவில் கண்டால் நோய் நொடிகள் ஏற்படப் போகிறது என்று அர்த்தம் கொத்தவரங்காயை கனவில் கண்டால் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் என்று அர்த்தம் பட்டாணியை கனவில் கண்டால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் ஏற்படும் என்று அர்த்தம் அவரைக்காயை கனவில் கண்டால் விரைவில் நல்லது நடக்கும் என்று அர்த்தம் அவரைக்காயை சாப்பிடுவது போல கனவு கண்டால் நோய் நொடிகள் உண்டாகப் போகிறது என்று அர்த்தம் கிழங்குகளை கனவில் கண்டால் உடல் உபாதைகள் விலகி உடல் நலம் மேம்படும் என்று அர்த்தம் வெங்காயம் உரிப்பது போல கனவு கண்டால் தொழிலில் நஷ்டம் ஏற்படப் போகிறது என்று அர்த்தம் வெங்காயம் சாப்பிடுவது போல கனவு கண்டால் குடும்பத்தில் நல்ல விஷயம் நடக்கும் என்று அர்த்தம் முள்ளங்கியை கனவில் கண்டால் செல்வ செழிப்பு ஏற்படும் என்று அர்த்தம் முட்டை கோசை கனவில் கண்டால் நோய் நொடிகள் விலகும் என்று அர்த்தம் இஞ்சியை கனவில் கண்டால் ஏற்கனவே இருக்கும் நோய்களால் பாதிப்புகள் ஏற்படும் என்று அர்த்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்